வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். சுமந்திரனின் எதேச்சாதிகார நகர்வுகளால் தமிழரசு கட்சிக்கு தடை அபாயம். சட்டப்பூர்வமற்ற வகையில் கட்சியின் மத்திய செயற்குழு செயற்படுவதாக புதிய வழக்கு. தென்னிலங்கையின் வெள்ள பாதிப்பு மற்றும் வானிலை நிலவரம் மோசம். பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க களமிறங்க இராணுவத்திற்கு உத்தரவு. இந்திய தானியின் மன்னார் மின் உற்பத்தி திட்டம் மறுபரிசீலனை. புதிய அரசாங்கத்தின் முடிவு என சட்டமா அதிபர் இன்று அறிவிப்பு. தயிட்டியின் புதிய மதுபான சாலையை எதிர்த்து தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி போராட்டம். மதுச்சாலை உரிம முறைகேடுகளின் பின்னணியில் முளைக்கும் புதிய கடை. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் மழை நிவாரணம் இல்லை என குற்றச்சாட்டு. சென்னை மட்டுமா தமிழகம் என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. 100 அமெரிக்க படையினரின் இஸ்ரேலுக்கு உயர் வான் பாதுகாப்பு பொறிமுறை. ஹிஸ்புல்லா வான் தாக்குதல்களால் இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி. தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் பொது தேர்தல் எதிர்நோக்கப்படும் நிலையில் தமிழரசு கட்சியை மையப்படுத்திய புதிய வழக்கு ஒன்று யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை கட்சியின் இடைக்கால தடை விதிக்கப்படக்கூடிய நிலைமை உருவாகும் என்பதால் புதிய பரப்பு உருவாகியுள்ளது. தமிழரசு கட்சி தற்போது சட்டப்பூர்வமற்ற வகையில் காலாவதியான மத்திய செயற்குழுவினால் தான்றோன்றித்தனமாகவும் எதேச்சிகரமாகவும் வழிநடத்தப்படுவதாகவும் கட்சிகளின் நீண்டகால உறுப்பினரும் மக்கள் பிரதிநிதியுமாக செயற்பட்டு வரும் மார்க்கண்டு நடராசா இந்த வழக்கை தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கின் எதிரொலிகளாக மாவை சேனாதிராஜா, பி சத்தியலிங்கம் மற்றும் சேவியர் குலநாயகம் ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஈழத்தமிழர்களின் அரசியல் வரலாற்றில் சுமார் 75 வருட வரலாற்றை கொண்ட இலங்கை தமிழரசு கட்சி தற்போது அதன் முக்கிய உறுப்பினரான சுமந்திரனின் தான்தோன்றித்தனம் மற்றும் எதேச்சதிகாரத்தால் கடுமையாக சிதைக்கப்பட்டதாக விமர்சனங்கள் அதிகரித்துள்ள நிலையில் இவ்வாறான நகர்வுகளை தடுக்கும் வகையில் புதிய வழக்கு ஒன்று யாழ்ப்பாணத்தில் போடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் பொது தேர்தலில் தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்ட நிலையில் சட்டப்பூர்வமற்ற வகையில் காலாவதியான மத்திய செயற்குழுவினால் தற்போது கட்சி தான்தோன்றித்தனமாகவும் எதேச்சதிகாரமாகவும் வழிநடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு அதன் மீது சுமத்தப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து வழக்கில் எதிராளிகளாக குறிப்பிடப்பட்டவர்கள் பதிலளிக்க வேண்டுமென இன்று யாழ்ப்பாண நீதிமன்றம் கட்டளையாக்கியுள்ளது. கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரான மார்க்கண்டு நடராசா தனது சட்டத்தரணியான தவேந்திர ராசா டினேஸ் மூலம் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். ஏற்கனவே தலைவராக தேர்வு செய்யப்பட்ட சிவஞானம் ஸ்ரீதரன், பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட சண்முகம் கோதாஸ் ஆகியோர் குறித்த பதவிகளில் செயற்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் கட்சிக்கென தற்போது மத்திய குழு என ஒரு கட்டமைப்பு இல்லாததால் அதனால் தேர்தல் வேட்பாளர் நியமனக்குழு ஒன்றை உருவாக்க முடியாது எனவும் இந்த வழக்கில் கூறப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கட்சியின் மத்திய செயற்குழு என்ற பெயரில் கூட்டங்களை நடத்தி பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் முடிவுகள் எடுக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும் எனவும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவுகளையும் வலுவிழக்க செய்ய வேண்டும் எனவும் இந்த வழக்கில் கோரப்பட்டுள்ளது. கட்சியின் நிர்வாகிகள் என்ற போர்வையில் கட்சி இயக்குவிப்பது கட்சியின் செயற்பாடுகளுக்கும் எதிர்காலத்திற்கும் குந்தகம் விளைவிக்கும் என்பதால் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு இடைக்கால தடை கட்டளை கோரப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த ஜனவரி 27 தேதிக்கு பின்னர் கட்சியின் மத்திய செயற்குழுவை கூட்டியமை மற்றும் அதில் தீர்மானங்களை எடுத்தமையும் கட்சியின் யாப்புக்கு முரணானவை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்சியின் பெயரில் சட்டப்பூர்வமற்ற முடிவுகள் தொடர்ந்து எடுக்கப்படுவது கட்சியின் அழிவுக்கு இட்டுச் செல்லும் என வழக்காளி அஞ்சுவதாகவும் இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தென்னிலங்கை கட்சியான தேசிய மக்கள் சக்தி தமிழர் தாயக பகுதியில் தடம் பதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் அதனை தடுத்து தமிழ்த் தேசிய உணர்வை மீள கட்டியமைக்கும் பொறுப்பு தமிழ் மக்களை சார்ந்தது என இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்ட வேட்பாளர் சந்திரகாஷன் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இதனால் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலானது தமிழரசு கட்சிக்கு மட்டுமல்லாது தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கே சவாலாக அமைந்துள்ளதாக இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார்.
மக்கள் மத்தியில் கன சந்தேகங்களும் குழப்பங்களும் இருக்குது. அதனால் வந்து இந்த முறை தேர்தல் வந்து தமிழரசு கட்சிக்கு மட்டுமில்லாமல் எல்லா தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் ஒரு சவாலான ஒரு தேர்தலாக இருக்குது என்றால் நாங்கள் பிரிந்து கேட்கிறோம். வாக்குகள் பிரியும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் கட்டாயமாக தமிழரசு கட்சி கணிசமான ஆசனங்களை பெறும் என்ற நம்பிக்கையும் இருக்குது எனக்கு. தமிழ் கட்சிகள் முன்வைக்காத சில முக்கியமான விடயங்கள், உதாரணத்துக்கு மக்களுக்கு பொருளாதாரமும் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையும், இன்னொரு பக்கம் லஞ்ச ஊழலும் வந்து மிக முக்கியமான பிரச்சனைகளாக இருக்குது இன்றைக்கு. அப்போ அந்த பிரச்சனைகளும் இருக்குது ஏனைய பிரச்சனைகளோடு. அப்போ அந்த விடயத்தில் வந்து ஜேவிபி ஒரு மாற்று சக்தியாக பார்க்கும்போது அந்த ஒரு இலை உண்டு அவர்களுக்கு இருப்பதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. அதே நேரம் நான் முன்னர் கூறிய மாதிரி இது வந்து ஒரு ஒரு கட்டமாகத்தான் நாங்கள் பார்க்க வேணும். எங்களுடைய கடமை மக்களை வந்து தமிழ் தேசியம் சார்ந்த நிலைப்பாட்டிலுடைய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்தி கட்சிகளை ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்து மக்களுடைய நம்பிக்கையை மீள பெற வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு வேற வழியும் இல்லை. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் சங்கு சின்னத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி திருடியதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் நிராகரித்துள்ளார். தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் இன்று யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். இந்த சங்கு திருடிகள் என்று சொல்லுகின்ற ஒரு ஒன்றை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதிலே திருடுவதற்கு எதுவுமே இல்லை. இந்த சங்கிலே சரிபாதி நாங்கள், சரிபாதி சங்கு நாங்கள் தான். ஏனென்றால் இந்த சங்கிலை கேட்கின்ற போது சிவில் அமைப்புகளுடன் நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை வைத்தோம். அதிலே 50-50 எங்களுடைய பங்கு, 50% அவருடைய பங்கு என்ற ரீதியிலே தான் அந்த ஒப்பந்தம் வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே நாங்கள் மிக தீவிரமாக அந்த தேர்தலிலே செயல்பட்டிருக்கின்றோம். அதுவும் ஒரு மிக முக்கியமான காரணி இந்த இவ்வளவு தொகையான வாக்குகளை எடுப்பதற்கு. அதுவும் ஒரு முக்கியமான காரணி, பல காரணங்களுக்கு அதுவும் ஒரு காரணம். ஆகவே எங்களுக்கு அந்த சங்கிலே மிக பெரிய ஒரு பங்கு இருக்கின்றது. அதைவிட இந்த சங்கு திருடிகள் என்று சொல்லுகின்றவர்கள் எவருமே சங்குக்காக பாடுபட்டவர்கள் அல்ல. முக்கியமாக தமிழர் கட்சியிலிருந்து சொல்லக்கூடியவர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் சங்கை தோற்கடிப்பதற்காகவே செயல்படுவதாக கூறி செயல்பட்டவர்கள். அவர்கள் இன்று நான் நேற்று ஒரு தமிழர் கட்சியின் மூத்த ஒரு அங்கத்தவரை சந்தித்த போது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். சேனாதி அண்ணர் மிக மனம் உடைந்து காணப்படுகிறார் ஏழுமென்றால் நீர்மொரு காப்பி பாரும் என்று சொன்னார். இப்போ அவரை கேட்டேன் என்ன காரணம் என்று. அவர் சொன்னார், இந்த தான் 70 வருடங்களாக கட்டி காத்த அந்த வீட்டை அண்மையிலே வந்தவர்கள் திருடி சென்று விட்டார்கள். திருடி சென்றது மாத்திரமல்ல தன்னையுமே வீட்டுக்கு வெளியிலே போட்டு விட்டார். தன்னை மாத்திரமல்ல மூத்த பல உறுப்பினர்களை வெளியிலே போட்டு விட்டதாக சொன்னார். அதிலே ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்கின்றது. அப்படி திருடப்பட்ட வீட்டுக்குள் அண்மையிலே கடைசியாக நடந்த மகாநாட்டிலே தலைவராக தெரிவு செய்யப்பட்ட தமிழரசு கட்சியின் தலைவராக பெரும்பான்மை அங்கத்தவர்களால் தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன் அவர்கள் கூட ஒரு கொஞ்ச காலமாக அதற்கு வெளியிலே தான் நின்றார். வெளியிலே நிற்பாட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போது அவரை அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்திருக்கிறார்கள். அவர் ஒரு மூலையிலே நிற்கின்றார். வீட்டுக்குள் ஒரு மூலையிலே இருந்து எங்களையும் சொல்லுகிறார், சங்கு திருடியவர்கள், சங்கு திருடியவர்கள் என்று. திருடப்பட்ட வீட்டிலே அவர் நிற்கிறார், நின்று கொன்று எங்களுக்கு சொல்லுகிறார் சங்கு திருடியவர்கள் என்று. அது எனக்கு என்னென்றே விளங்கவில்லை இதுவரை. இப்படியாக இந்த சங்கு திருடியர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் நிச்சயமாக சங்குக்காக ஒரு வாக்கை தன்னும் எடுப்பதற்கு முயற்சித்தவர்கள் அல்ல. அது மாத்திரமல்ல அவர்கள் அதற்கு எதிராக செயற்பட்டவர்கள் தான் கூடுதலாக இருக்கின்றார், மிக எதிராக செயற்பட்டவர்கள். ஆகவே இதை பற்றியெல்லாம் மக்களும் கவலைப்படவில்லை, நாங்களும் கவலைப்படவில்லை. நாங்கள் செல்லுகின்ற இடத்திலே எவருமே இதை பற்றி என்ன கேட்டதும் இல்லை. சுயலாப அரசியலுக்காகவே இலங்கை தமிழரசு கட்சிக்குள் உள்ளவர்கள் பிரிந்து செயற்படுவதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். எனினும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஆரம்ப காலம் முதல் தற்போது வரை தமது கொள்கையிலிருந்து பிறளாது ஒரே நோக்கத்துடன் செயற்பட்டு வருவதாக கட்சியின் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் அறிமுக கூட்டத்தில் கூறியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றது கட்டப்பட்டு தமிழரசு கட்சியை எடுத்துக்கொண்டால் அது இன்றைக்கு மூன்றுக்கு மேலால் பிரிஞ்சிருக்கு. ஒன்று தமிழரசு கட்சியாக ஒன்று, பிறகு ஜனநாயக தமிழரசு கட்சி என்று இன்னும் சில பேர்.
அதில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் ஜனநாயக தமிழ் கட்சி என்று தமிழரசு கட்சி என்றும் சுயேட்சையாக பதிஞ்சிருக்கு. அதை விட தமிழரசு கட்சி என்று இருக்கிறவர்களே ரெண்டு அணியினராக செயல்படுகிறது. ஒரு ஜனநாயகத்தில் கருத்து சுதந்திரம் இருக்கக்கூடாது என்றால் இல்லை, ஜனநாயகத்தில் கருத்து சுதந்திரம் இருக்க வேண்டும், அதுதான் அடிப்படை. ஆனால் இங்கே ஒரு நல்ல நோக்கத்துக்காக அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தாமல் அவர்கள் தங்களுடைய சுயலாபங்களுக்காகத்தான் பயன்படுத்துகின்றார். அதை விட அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தவர்கள் அதிலிருந்து பிரிஞ்சு இன்றைக்கு சங்க உதவி கொண்டு வந்திருக்கேன். அப்போ இந்த சங்க உதவ கட்சியில் இருக்கிறவங்கள, அந்த சின்னத்துக்கில் இருக்கிறவங்கள, இப்போ நேற்றைக்கு முந்தநாள் தமிழரசு கட்சியினுடைய கூட்டம் நடந்தது, அதில் அவர் சொல்லினார் சங்கூதர கட்சியில் இருக்கிறார்கள், சங்கூதர சின்னத்தை அன்றைக்கு கொண்டு வராக்கள், கொலை கொள்ளை வன்முறை இதில் எல்லாம் ஈடுபட்டார்கள், அதால தான் தாங்கள் அவையில பிடிச்சு விட்டுட்டு வெளியில விட்டுட்டோம். அப்படி அல்ல, முந்தி உள்ள கிடைக்க அப்போ அதை தெரியாதா? அப்போ சுயலாபங்கள்ல அப்ப யாரும் அவர்கள் யாரும் சுத்தமாக இல்லை. இபிடிபி அதுலேருந்து ஒரு மாறுபட்டதாக இபிடிபி கொள்கையை நீண்ட காலமாக முன்வைச்ச பிறகு அந்த கொள்கையை அடைகிறதுக்கான வேலை திட்டத்தை முன்வைச்ச பிறகு அதை நோக்கித்தான் நான் செயல்பட்டு கொண்டு வீட்டுக்கு வீடு வாசல்படி என்றது போல இபிடிபி கட்சிகளையும் பிரச்சனை எல்லாம் இருக்கலாம், இருக்க முடியாது என்றால் இருந்தாலும் அது தனக்கு ஒரு பொறிமுறை வச்சிருக்குது. இபிடிபி கட்சியில் இருக்கக்கூடிய உள்முரண்பாடுகளை அதை என்ன மாதிரி தீர்த்து கொள்றன்ற ஒரு பொறிமுறையை அது உட்கொண்டிருக்கு. இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 12 மாவட்டங்களின் 69 பிரதேச செயலகங்களிலும் உள்ள 100,000+ அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதன்படி 34,492 குடும்பங்களைச் சேர்ந்த 134,484 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக வெள்ளம் மற்றும் ஏனைய அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது தொடர்பில் கல்வி அமைச்சு அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது தொடர்பில் மாகாண பிரதம செயலாளர், மாகாண கல்வி செயலாளர் அல்லது மாகாண கல்வி பணிப்பாளர் ஆகியோர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறப்படுகின்றது. இலங்கையை சூழவுள்ள வளிமண்டலத்தின் கொந்தளிப்பான தன்மை காரணமாக மழையுடன் கூடிய காலநிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மேல் சபரகமோ, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி, மாத்திரை, கண்டி மற்றும் நுரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் மழையுடன் கூடிய காலநிலையினால் மேல் மாகாணத்தில் 126,693 பேரும் வடமேல் மாகாணத்தில் 7,000 பேரும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 240 வீடுகள் பகுதிகளவில் சேதமடைந்துள்ளதாகவும், ஒரு வீடு முற்றாக சேதமடைந்துள்ளதாகவும், 1,753 குடும்பங்களைச் சேர்ந்த 6,963 பேர் தற்போது 81 பாதுகாப்பு இடங்களில் தங்கியுள்ளதாகவும் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. கடும் மழை காரணமாக கழு, கழனி, கிங், கங்கைகள் மற்றும் அத்தனங்களு ஓயாவின் 5 இடங்களிலும் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்துடன் ஒருங்கிணைந்து செயற்படும் 8 கடற்படை வெள்ள நிவாரணக் குழுக்கள் கம்பகா, கொழும்பு மற்றும் புத்தளம் மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. குறித்த குழுக்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றன. பாதுகாப்பான போக்குவரத்து வசதிகளை வழங்குதல், சமைத்த உணவுகளை விநியோகித்தல், வெள்ளத்தில் சிக்குண்டோரை மீட்டல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனமும் 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. கொழும்பு, காலி, கம்பகா, களுத்துறை, கேகாலை மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கே இந்த எச்சரிக்கை அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்திலும் மழையுடன் கூடிய காலநிலையினால் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். அம்பாறையிலும் மழையுடன் கூடிய காலநிலையினால் பொதுமக்கள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். நாவிதன்வெளி, கல்முனை முஸ்லீம் பிரிவு, தமிழ் உப பிரதேச செயலகங்களுக்குட்பட்ட பிரதான போக்குவரத்து பாதைகள் சில வெள்ளக்காடாக காட்சி தருவதனால் தூர இடங்களுக்கு செல்லும் அனைத்து போக்குவரத்துகளும் தடைப்பட்டுள்ளதோடு உள்ளூர் வீதிகள் அனைத்திலும் நீர் நிரம்பி வழிகின்றது. இலங்கையில் தென்பகுதியில் ஏற்படும் வெள்ள அபாயத்தை கட்டுப்படுத்துவதற்கு சரியான மற்றும் நிலையான வேலை திட்டம் அவசியம் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி என்றகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குமாறும் அவர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 100,000+ அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 3 உயிரிழந்துள்ளனர். வெள்ள பாதிப்பு காரணமாக கம்பகா மாவட்டம் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் மற்றும் நிதி அமைச்சர் அதிகாரிகளுடன் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க கலந்துரையாடல் நடத்தியுள்ளார்.
இதன்போது சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ள கொழும்பு, கம்பகா, புத்தளம் மற்றும் களுத்துறை மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கும் பணியை முதன்மைப்படுத்துமாறும் அதன் பின்னர் சேதமடைந்த சொத்துக்களை புனரமைக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை வழங்கினார். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக ஏற்கனவே கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ள 50 மில்லியன் ரூபாய்க்கு மேலதிகமாக மேலும் பணம் தேவைப்படுமாயின் அதுக்கான நிதி ஒதுக்கீட்டை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க நிதியமைச்சின் செயலாளருக்கு அறிவித்தார். இந்த வருடத்தில் இதற்கு முன்னர் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது சேதமடைந்த சொத்துக்களை புனரமைக்கப்படாத மக்களின் பிரச்சினைகளை ஆராய்ந்து அதுக்கான இழப்பீடுகளை வழங்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். இந்தியாவின் அதானி குழுமத்தினால் மன்னாரில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை மின்சார திட்டத்தை மீளாய்வு செய்ய ஸ்ரீலங்கா அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக சட்டமா அதிபர் இன்று உச்சநீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். பொது தேர்தலை தொடர்ந்து அமைக்கப்படும் புதிய அரசாங்கம் உரிய தீர்மானம் எடுக்கும் வரை திட்டத்தின் தற்போதைய நிலைமையை தொடர்ந்தும் பேணுவதாக சட்டமா அதிபர் உறுதியளித்துள்ளார். ஏற்கனவே ஊழல் மிக்க இந்த மின் உற்பத்தி திட்டத்தை தமது அரசாங்கம் மீளெடுக்கும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியிருந்த நிலையில் சட்டமா அதிபரின் இந்த கருத்துக்களும் வெளியிட்டுள்ளார். மன்னார் தீவில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை முன்னெடுப்பதற்காக அதானி கிரீன் எனர்ஜி ஸ்ரீலங்கா லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கிய அனுமதியை செல்லுபடியற்றதாக கோரி இலங்கையின் சுற்றுச்சூழல் நீதிக்கான வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் உட்பட 5 மனுதாரர்களால் அடிப்படை உரிமைகள் விண்ணப்பங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மன்னாரில் அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள அதானி காற்றாலை மின் திட்டத்திற்கான அமைச்சரவையின் அங்கீகாரத்தை மேலெடுக்க கோரி மனுக்கள் நீதியரசர்களால் எஸ் துரைராஜா, HMD நவாஸ், சிரான்குணரத்ன, அச்சாலா வெங்கட்பூலி மற்றும் மகிந்த சமயவர்த்தன ஆகியோர் அடங்கிய 5 பேர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அமைச்சரவை செயலாளர், எரிசக்தி அமைச்சர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் சார்பில் முன்னிலையான பிரதி சட்டமா அதிபர் கலாநிதி அவந்தி பெரேரா எதிர்வரும் நவம்பர் மாதம் 7 தேதி உத்தேச காற்றாலை மின் திட்டத்தை மேல் மதிப்பீடு செய்ய புதிய அமைச்சரவையை தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு இந்தியாவின் அதானி குழுமத்திற்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை மேல் மதிப்பீடு செய்யப்படும் என்பதுடன் இதன்போது மனுதாரர்கள் முன்வைத்த கரிசனைகளும் கவனத்தில் எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் பொது தேர்தலின் பின்னர் நிறுவப்படும் புதிய அமைச்சரவையினால் இந்த திட்டம் தொடர்பாக இறுதி தீர்மானத்தை மேற்கொள்வதற்கான எதிர்கால திகதியை வழங்குமாறு கலாநிதி அவந்தி பெரேரா நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார். புதிய அமைச்சரவை தனது இறுதி முடிவை எடுக்கும் வரை திட்டம் தொடர்பான தற்போதைய நிலை மாறாமல் இருக்கும் என்றும் அவர் நீதிமன்றத்தில் உறுதியளித்தார். இந்த அணுகுமுறையை ஏற்றுக்கொண்ட மனுதாரர்களின் சட்டத்திறனிகள், பொறுப்பு வாய்ந்த கட்சிகளின் மாற்றங்களை கருத்தில் கொண்டு புதிய அமைச்சரவையின் உறுப்பினர்களை பிரதிவாதிகளாக சேர்க்கும் வகையில் மனுக்களில் திருத்தம் செய்யவும் அனுமதி கோரினர். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் திட்டம் தொடர்பான அரசின் எந்த அவதானிப்புகள் அல்லது முடிவுகளை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 31 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை சுற்றாடல் நீதி வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் தொடர்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்த்தனவும் சுற்றுச்சூழல் நீதி மையம் சார்பில் மூத்த சட்டத்தரணி ரவீந்திரநாத் தாவரேயும் மன்னார் ஆயுர் கலாநிதி ரொஹான் பேத்தியகொட உள்ளிட்ட சார்பில் மூத்த சட்டத்தரணி சரணி தயாரத்னவும் மன்னார் பிரதேசவாசிகள் சார்பில் மூத்த சட்டத்தரணி சுரேன் ஞானராஜும் முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு நுழைவு விசைவு மோசடிகள் காரணமாக தமிழர் தாயக பகுதிகளில் உள்ளவர்கள் இந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் மாத்திரம் 32 கோடி ரூபாயை இழந்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் விசேட குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட வேட்பாளர் எம்ஏ சுமந்திரன், தமிழ் இளைஞர்கள் சொந்த இடங்களில் இருந்தவாறு தொழில் செய்து தன் நிறைவை காண்பிப்பதற்கு வடக்கு கிழக்கு தமிழரசு கட்சிக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்காவின் விசேட குற்றப்புலனாய்வு பிரிவு வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின் பிரகாரம் வடக்கு கிழக்கில் உள்ளவர்கள் பல மில்லியன் ரூபாய் பணத்தை வெளிநாட்டு நுழைவு விசைவு மோசடியாளர்களிடம் இழந்துள்ளமை தெரியவந்துள்ளது. அதிகபட்சமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 186.7 மில்லியன் ரூபாய் பணத்தையும், மன்னார் மாவட்டத்தில் 87 மில்லியன் ரூபாய் பணத்தையும், முல்லைத்தீவில் 46.5 மில்லியன் ரூபாய் பணத்தையும் மக்கள் இழந்துள்ளனர். நுழைவு விசைவு மோசடி தொடர்பாக மன்னார் மற்றும் முல்லைத்தீவில்
தலா 39 மோசடி சம்பவங்களும் மன்னாரில் 28 மோசடி சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட வேட்பாளர் எம் ஏ சுமந்திரன் தமிழ் இளைஞர்களின் இருப்பை தக்க வைக்காது, தமிழ் தேசிய பேச்சுக்கள் அட்டைக்கத்தி வீச்சுக்கள் என விமர்சித்துள்ளார். கடந்த 2015 தொடக்கம் 2017 வரை தமிழரசு கட்சியின் தலைமையில் உருவாக்கப்பட்டு தமிழரது சுயநிர்ணய உரிமை உறுதி செய்கின்ற அரசியலமைப்பை நிறைவேற்றுவதாக நாட்டின் ஜனாதிபதி கூறியிருக்கின்ற இந்த தருணத்தில் சுய நிர்ணயத்திலும் நோக்கு தளராத ஒரே கட்சியான தமிழரசு கட்சியை எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரிக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்காவின் புதிய அரசாங்கத்தின் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுவது பிற்போடப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட வேண்டிய நவம்பர் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் 2025 ஆண்டின் முதல் 4 மாதங்களுக்கான இடைக்கால நிதி ஒதுக்கீட்டு கணக்கை சமர்ப்பித்து ஏற்றுக்கொண்டதன் பின்னர் வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க புதிய அரசாங்கம் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறிய 3 ஜனாதிபதி வேட்பாளர்களின் பெயர்களை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனும் இதுவரை தேர்தல் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு கூறியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தமது செலவு அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் பத்திரமுள்ள சீலரத்ன தேரர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் கீர்த்தி ரத்ன மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் ஆகியோர் தேர்தல் செலவு அறிக்கையை செலுத்தவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறிய வேட்பாளர்களின் பட்டியல் தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி மேலதிக நடவடிக்கைகளுக்காக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின்படி ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட 21 நாட்களுக்குள் வேட்பாளர்கள் தங்களது செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறினால் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இதன்படி நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஒரு வேட்பாளர் தனது வாக்குரிமை மற்றும் பதவியையும் இழக்க நேரிடும் என்பதுடன் நீதிமன்றத்திற்கு அபராதமாக 1 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தையீட்டி பகுதியில் புதிதாக திறக்கப்படவுள்ள மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வலிவடக்கு குடிசார் சமூக அமையத்தின் ஏற்பாட்டில் தெளிப்பளை பிரதேச செயலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழின அழிவுக்கு வழிவகுக்கும் சிங்கள நிகழ்ச்சி நிரலுக்கு எதிராக போராட தமிழ் மக்களை முன்வர வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணம் தையீட்டி பகுதியில் புதிதாக திறக்கப்படவுள்ள மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் காலை அந்த பகுதி மக்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றிய மக்கள் சாராயத்தை விற்று எமக்கு வாய்க்கரிசி போடாதே, வீரியம் குறைப்பதும் சாராயம், காரியம் கெடுப்பதும் சாராயம், மதுவை ஒழிப்போம் மாண்பை காண்போம் உள்ளிட்ட பதாகைகளை தாங்கியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அவதானிக்க முடிந்தது. ஆர்ப்பாட்டத்தின் நிறைவில் ஆர்ப்பாட்டக்காரர்களால் தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் சிவகங்கா சுரேஸ்வரனிடம் ஒரு மனு கையளிக்கப்பட்டது. இன்றைய தினம் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சட்டத்தரணி நடராஜர் காண்டீபன் உள்ளிட்ட பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். நான் சுகுமாரி சாருஜன், தையீட்டிய சொந்தடமாக கொண்ட நான். இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், தையீட்டியில் கடற்கரையில் புதுசாக ஒரு பாருக்கு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டு அதுக்கான கட்டிடமும் அமைக்கப்பட்டு அது திறக்கிற தருவாயில் இருக்குது. அப்போ அதுக்கு அனுமதிகள் எல்லாம் யார் வழங்கினேன்னு தெரியலை. இப்போ நாங்கள் போராடுறோம் என்னென்னா, இதை மேலும் அதை திறக்கிறதை தடுக்கிறதுக்கு பிரதேச செயலகம் வந்து டிஎஸ் வந்து தன்னால் இயன்ற அளவை செய்து எங்களுக்கு அந்த பாரை திறக்க விடாமல் செய்து தரணும். அதுதான் எங்களோட வேண்டுகோள். இப்போ இந்த காணி இதை சுத்தி வேற அந்த பார் இருக்கிற இடத்து அந்த கடற்கரை சைடில் நிறைய காணியெல்லாம் விடுவிக்கப்படும். அப்படி விடுவிக்கப்படாதது பாருக்கு கிட்டவே சிவபூமின்ற காணி இருக்குது, மிஷன் ஸ்கூல் ஒன்று இருக்குது, பழைய ஸ்கூல். அப்போ அதுகள் எல்லாம் இனி ஒரு 5-10 வருஷத்தில் இயங்க தொடங்கிக்க இந்த பாரோட சரியான ஒரு நெருக்கமான சுற்றுவட்டாரத்தில் அதுகள் இருக்க போகுது. அப்போ அது என்ன மாதிரி அமைய போகுதுன்னு எனக்கு விளங்கல. அதால தான் நாங்கள் இதுக்கு முற்றுமுழுதாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அதை விட எல்லாருமே பயப்படாமல் வாங்க போராட்டத்துக்கு. இது வந்து நாங்கள் எந்த ஒரு அராஜகமோ வன்முறையிலையோ ஈடுபட போகிறதில்ல, போலீஸ் எங்களை எதுவும் செய்ய போகிறதும் இல்லை. இது வந்து ஒரு நேர்மையான போராட்டம். தயவுசெய்து எல்லாம் அம்மா மாதிரியும் சொல்கிறேன்னு தங்கட பிள்ளைகள், ஐயோ தம்பி நீ அதுக்கு போகாது, அங்கே போலீஸ் பிடிப்பான், நாமே பிடிப்பான். நீங்கள் அந்த போலீஸுக்கு எதிராக ரோட்டில் சாகசம் காட்டுறீங்க, மோட்டர் பைக்கில் ஹெல்மெட் போடாமல் போகிறீங்க தானே, அதுக்கெல்லாம் போலீஸுக்கு பயமில்லை. பயப்பட வேண்டியதுக்கு பயப்படுங்க, சட்டத்துக்கு பயப்படுங்க. ஏன் சும்மா இது தேவையானதுகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
இதுல எங்கள் எந்த பிழையும் இல்லை தானே. அப்ப நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பூரண ஆதரவு எல்லாரும் தர வேணும்னு கேட்டுக்கொள்றோம். தலை மாவட்டத்தில் ரத்தோட்டை பகுதியில் இருக்கிற ஒரு லைசன்ஸை கொண்டு வந்து இங்கே ஐஐடியில் திறக்கிறதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. நான் நேற்று முன்தினம் பார்த்தேன், கடந்த காலங்களில் யாழ் மாவட்டத்தில் 64 மதுபான சாலைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் எந்த ஒரு சாராய ஆலையும் இல்லை என்று சொன்ன இடத்துல நேற்று முன்தினம் நான் வவுனியாவில் இருந்து யாழ்ப்பாணம் வரைக்குள்ள கிளிநொச்சியில் அறிவியல் நகருக்கு கீழ்ப்பக்கமாக யாழ்ப்பாணத்தை நோக்கி ஒரு 2 கிலோமீட்டருக்கு உள்ளே 18 மதுபான சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்குது. தையிட்டியில் இந்த விடயம் அறிந்தவுடன் அங்கே ஒரு விஹாரக்கார போராட்டத்தை தயார்படுத்திய சமூக அக்கறையுடைய எங்களுடைய சாருஜன் தான் இந்த தையிட்டியில் இந்த விடயங்கள் வருகிறது, தயவு செய்து இதுக்கான ஒரு போராட்டத்தை தயார்படுத்த வேண்டும் என்று சொல்லி வலிவடக்கு சிவில் அமையத்தை உருவாக்கி அவர்கள் இந்த போராட்டத்தை செய்கிறார்கள். இந்த ஸ்ரீலங்கா அரசினுடைய திட்டமிட்ட இந்த இனப்பு நடவடிக்கைக்கு எதிராக வடகிழக்கு மக்களாக நாங்கள் காங்கிரஸ் சுந்தரத்தில் ஆரம்பித்து ஒத்துவில் எதிராக இந்த சிவில் அமையங்கள் ஊடாக நாங்கள் எங்களுடைய போராட்டங்களை செய்து மக்களை தயார்படுத்த வேண்டும் என்று கோரி விடைபெறுகிறோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் மதுபான அனுமதி பத்திரம் பெற்றவர்களின் பெயர் விவரங்களை ஜனாதிபதி ரகுமார திசாநாயக்க வெளியிட வேண்டும் என தேர்தலின் பின்னர் வெளியிடுவதில் எந்தவித பலனும் இல்லை எனவும் ஜனநாயக தமிழ் அரசு கூட்டமைப்பு சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் இ சரபணுபவன் தெரிவித்துள்ளார். அத்துடன் வடக்கு கிழக்கில் சிறந்த ஆட்சியை செய்பவராக இருந்தால் உண்மையை வெளியிட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எங்கள் கட்சியில் எங்களுடைய சுயேட்சை குழுவில், ஆனால் எங்களுடைய கட்சி என்று சொல்கின்றேன் சேர்த்து, பார் லைசன்ஸ் ஒருவராலும் பெறப்படவில்லை. இன்னமும் யார் யார் பார் லைசன்ஸ் வைத்திருக்கின்றார்கள் என்ற கதையை, ஏதோ நான் ஒரு உண்மையானவன் மக்களுடன் சேர்ந்து நிற்பேன் என்று சொன்ன அனுரா திஸ்நாயக்க தற்போது அதை அமைத்து வைத்திருக்கின்றார். தேர்தலின் பின்புதான் பெயர் பட்டியல் முழுமையாக வெளியிடப்படுமோ தெரியவில்லை. எனவே பார் லைசன்ஸ் உண்டு என்பது புலனாகின்றது. சிலரிடம் இருக்கின்றது, சிலர் தங்களிடம் இல்லை என்று சொல்லிக் கொள்கின்றார்கள், சிலர் வேறு பெயர்களில் மாற்றி எடுத்திருக்கின்றார்கள். எத்தனையோ விடயங்கள் நடந்தேறி விட்டது, அதனுடைய பண பரிமாற்றங்களும் முடிந்து விட்டது. தேர்தலுக்கு பின்னர் அனுரா அவர்கள் பெயர்களை வெளியிடுவதால் எந்தவித பிரயோசனமும் இல்லை. சரியாக சொன்னால், நீங்கள் ஊழலற்ற கொழும்பில் தென்னிலங்கையில் மாத்திரமல்ல, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எங்கும் ஊழலற்ற ஒரு ஆட்சியை நீங்கள் நிறுவ முனைவராக இருந்தால் உண்மையை வெளியிடுங்கள். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் வடக்கு கிழக்கில் ஊழலுக்கு எதிரான விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார். இதனூடாக வடக்கு கிழக்கில் உள்ள ஊழல்வாதிகளை மக்கள் கண்டறிய முடியும் என யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கூறியுள்ளார். என்பிபிக்கு ஒரு தேவையும் இருக்கு. நாங்கள் ஏதோ ஒரு வகையில வந்து மற்ற அரசாங்கங்களுக்கும் கூட கொஞ்சம் வித்தியாசம் காட்டுறதுக்கு வந்து இந்த ஒரு விடயத்திலே மட்டும்தான் அவர்களுக்கு வந்து ஒரு மனம் விரும்பி வந்து அவர்கள் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறன்றால், இந்த நடவடிக்கை ஊடாக தங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. தங்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய மற்ற தரப்புகள் அனைவருக்கும் அது ஒரு ஒரு பிரச்சனையாக இருக்கவே தவிர தங்களுக்கு வந்து ஒரு போட்டியாகவும் இருக்க போறது இல்லை. ஒரு வகையில வந்து வடகிழக்கு எடுத்துக்கொண்டோம், இந்த ஊழல் நாங்கள் கூடுதலாக விரும்புகிறோம். தாராளமாக நீங்கள் அந்த ஊழல் சம்பந்தப்பட்ட நடவடிக்கையில வந்து வடகிழக்கு நாங்கள் சவால் விடுறோம். வடகிழக்கிலே ஏனென்றால் அவருக்கு தெரியும், வடகிழக்கிலே எங்களை தவிர்த்த மற்ற முழு பேரும் அவர்களுக்கு வந்து ஒத்துழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆகவே வடகிழக்கில் வந்து நீங்கள் அந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விடயத்தை நீங்கள் விசாரிப்பீர்களா, இன்றைக்கே வந்து நீங்கள் ஆரம்பித்தீர்களா இருந்தால் முழு பேரையும் வந்து அம்பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நாங்கள் உங்களுக்கு சவால் விடுக்கிறோம், ஏனென்றால் தெற்கில உங்களுக்கு வாக்கு வரலாம், வடகிழக்கில் வந்து இப்படிப்பட்ட எங்களை தவிர்த்த மெட்ட எடுபடியல் வென்றால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த பெரும்பான்மை கிடைக்க போகுது. உடனே சொல்கிறேன், நான் உங்களுக்கு சவால் விடுக்கிறோம், நீங்கள் வடகிழக்கில் வந்து அந்த ஊழலுக்கு சம்பந்தப்பட்ட விசாரணை வந்து நீங்கள் ஆரம்பிங்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தவிர்த்த மெட்ட முழு பேரும் வந்து விசாரிக்க வேண்டி வரும். உங்களுக்கு அந்த முதுகெலும்பு இருந்தால் வந்து வடகிழக்கில் அந்த விசாரணை வந்து ஆரம்பிக்கும். வரி ஏற்பு குற்றச்சாட்டில் சிறை தண்டனை பெற்றுள்ள WM மெண்டிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் அர்ஜுன் அலோசியஸ் உள்ளிட்டவர்களை பிணையில் விடுவிப்பதற்கு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. அர்ஜுன் அலோசியஸ் உள்ளிட்டவர்களின் மேன்முறையீட்டு மனு கொழும்பு மேலதிக நீதவான் பண்டார இலங்கசிங்க முன்னிலையிலே அழைக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
ஸ்ரீலங்கா அரசுக்கு கடந்த 2016 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரையான காலப்பகுதியில் செலுத்த வேண்டிய 3.5 பில்லியன் ரூபாய் பெறுமதி சேர் வரியை செலுத்த தவறியமை தொடர்பில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் அர்ஜுன் அலோசியஸ் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 14 சம்பந்தப்பட்ட வரிகளை செலுத்துமாறு எதிர்மனுதாரர்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எனினும் இந்த வரிகளை செலுத்தாமை தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கொழும்பு மேலதிக நீதவான் பண்டார இளங்கசிங்க முன்னிலையில் இன்று திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்த அர்ஜுன் அலோசியஸ் மற்றும் அந்தோனி ரன்தேவ் திரேந்திர யோன் ஆகிய இரு பிரதிவாதிகளும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர். மூன்றாவது பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டிருந்த பிரசன்ன குமார ஸ்ரீ டி சில்வா நீதிமன்றில் முன்னிலையாகாததால் அவருக்கு முன்னதாக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய வழக்கு இன்று விசாரணையின் போது கடந்த நவம்பர் மாதம் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக தமது தரப்பினர் கொழும்பு மேல் நீதிமன்றில் மேன்முறையீடு செய்துள்ளதாக பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் குறிப்பிட்டனர். எனினும் கடந்த நவம்பர் மாதம் 14 கொழும்பு நீதவான் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவிற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்கவில்லை என்பது நீதிமன்றில் தெரியவந்துள்ளது. இதன்படி பிரதிவாதிகள் உரிய வரிகளை இன்றைய தினத்துக்குள் செலுத்துமாறும் அவ்வாறு செலுத்தாவிடின் 6 கடூழிய சிறை தண்டனையை அனுபவிக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டார். இதன்படி உரிய பணத்தை செலுத்தாத காரணத்தினால் பிரதிவாதிகளுக்கு எதிராக நீதிமன்றம் இந்த சிறை தண்டனையை விதித்துள்ளது. இதேவேளை 6 கால சிறை தண்டனையை மீளெடுக்குமாறு கோரி அர்ஜுன் அலோசியஸ் உள்ளிட்ட பிரதிவாதிகள் இருவர் நீதவான் நீதிமன்ற பதிவாளர் அலுவலகம் ஊடாக கொழும்பு மேல் நீதிமன்றில் மேன்முறையீடு செய்திருந்தனர். இந்த மேன்முறையீட்டு மனுவை ஆராய்ந்த கொழும்பு மேலதிக நீதவான் பண்டார இளங்கசிங்க இந்த மனுவை நிராகரித்துள்ளார். செலுத்த வேண்டிய வரியை தவணை முறையில் செலுத்த அனுமதிக்குமாறு எதிர் மனுதாரர்கள் தமது மேன்முறையீட்டின் மூலம் கோரியிருந்த நிலையில் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனின் மருமகனான அர்ஜுன் அலோசியஸ் மத்திய வங்கி பிணைமுறை கொடுக்கல் வாங்கல் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு சுமார் ஓராண்டு காவலின் பின்னர் கடந்த 2019 ஆண்டு ஜனவரி மாதம் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் முட்டை விலையை கூட கட்டுப்படுத்த முடியாதிருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை முன்வைத்துள்ள நிலையில் முட்டையொன்றின் விலை மீண்டும் உயர்வடைந்துள்ளது. இந்த நிலையில் சந்தையில் முட்டையொன்றின் விலையானது 45 ரூபாயாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அன்ருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் முட்டையொன்றின் விலை 28 ரூபாய் முதல் 32 ரூபாய் வரை குறைக்கப்பட்டிருந்தது. எனினும் முட்டையின் விலையானது தற்போது படிப்படியாக அதிகரித்து 45 ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளதால் நுகர்வோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் புதிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் முட்டையின் விலையை கூட நிர்வகிக்க முடியவில்லை என எதிர்க்கட்சிகளும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளன. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் வாழ்க்கை செலவு குழு முட்டை விலை அதிகரிப்பு தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முட்டை விலை தொடர்பான தீர்மானங்களை நுகர்வோர் அதிகார சபையை மேற்கொள்ள வேண்டும் என விவசாய அமைச்சின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். கோழி தீவனத்தின் விலை அதிகரிப்பே முட்டை விலை அதிகரிப்புக்கு காரணம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் பல பண்ணைகளில் போதுமான முட்டைகள் இல்லாததால் முட்டை விலை உயர்வடைந்துள்ளதாக முட்டை வியாபாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. காத்தான்குடியிலிருந்து கொழும்புக்கு துவிச்சக்கர வண்டியில் பயணம் செய்த 14 பாத்திமா நாடா என்ற மாணவி என்ற பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரியவை சந்தித்துள்ளார். இதன்போது சிறுவர் மற்றும் இளைஞர் பரம்பரையை பாதிப்புக்குள்ளாக்கிய போதைப் பொருள் நெருக்கடிக்கு எதிராகவும் சிறுவர் துஷ்பிரயோகத்தை தடுப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் கோரி மாணவி பிரதமரிடம் மனு ஒன்றை கையளித்துள்ளார். 2024 குடிசன தொகை மதிப்பீடானது திருகோணமலை தம்பலகாம பிரதேச செயலக பிரிவில் என்ற பிரதேச செயலாளர் திருமதி ஜே ஸ்ரீபதி தலைமையில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவில் உள்ள புதுக்குடியிருப்பு கிராம சேவகர் பிரிவில் குறித்த குடிசன தொகை மதிப்பீடு இடம்பெற்றது. இந்த கணக்கெடுப்பானது இலங்கையில் மேற்கொள்ளப்படுகின்ற 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதும் குறிப்பிடத்தக்கது. வடமாகாணத்தில் அரசு உத்தியோகத்தர்களுக்காக மேற்கொண்டு 150 மனத்தியள பயிற்சி நெறியை பொருதி செய்த அரசு உத்தியோகத்தர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நேற்று மன்னாரில் நடைபெற்றது. குறித்த நிகழ்வானது மன்னார் நகரசபை மண்டபத்தில் சிரேஷ்ட மொழிபாடு தேச வளவாளர் சாகரிகா பிகிராடோ தலைமையில் இடம்பெற்றது.
திருகோணமலை மாவட்ட பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவில் உள்ள கன்னியா பகுதியில் நெல்லரசி உற்பத்தி ஆலை ஒன்றை இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் திறந்து வைத்துள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்திற்காகவும் வேறு மாவட்டங்களுக்கு நெல் ஏற்றுமதிகளை முன்னெடுத்து தொழில் வாய்ப்புகளை இதன் மூலம் வழங்கும் நோக்குடன் குறித்த ஆலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுமந்திரனின் எதேச்சதிகார நகர்வுகளால் தமிழரசுக் கட்சிக்கு தடை அபாயம். சட்டபூர்வமற்ற வகையில் கட்சியின் மத்திய செயற்குழு செயற்படுவதாக புதிய வழக்கு. தென்னிலங்கையின் வெள்ள பாதிப்பு மற்றும் வானிலை நிலவரம் மோசம். பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க களமிறங்க இராணுவத்திற்கு உத்தரவு. இந்தியா தானியின் மன்னார்மின் உற்பத்தி திட்டம் மறுபரிசீலனை. புதிய அரசாங்கத்தின் முடிவு என சட்டமா அதிபர் இன்று அறிவிப்பு. தயிட்டியின் புதிய மதுபான சாலையை எதிர்த்து தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி போராட்டம். மதுச்சாலை உரிம முறைகேடுகளின் பின்னணியில் முளைக்கும் புதிய கடை. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் மழை நிவாரணம் இல்லை என குற்றச்சாட்டு. சென்னை மட்டுமா தமிழகம் என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. 100 அமெரிக்க படையினரின் இஸ்ரேலுக்கு உயர் வான் பாதுகாப்பு பொறிமுறை. ஹிஸ்புல்லா வான் தாக்குதல்களால் இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.